எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே. இந்த பிசினஸ் ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணிருந்தேன். சாண்ட்விச் பார்த்தீங்கன்னா 100 வெரைட்டிஸ் இருக்கும், பீஸா 20+ இருக்கும், பர்கர் 25+ பர்கர் கிட்ட இருக்கு. ரீசெண்டாக புரிட்டோ ஒன்று ட்ரை பண்ணி லான்ச் பண்ணது சூப்பராக இருக்குது. பனீர் சூப்பராக இருக்கும், பர்கர் செம்மையாக இருக்கும். 195 கம்போ இருக்கு, 250 கம்போ இருக்கு. அதில் 3 பர்கர், ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, 4 சாண்ட்விச், பாஸ்தா வந்து ரெட் சாஸ்லேயும் பண்ணிருக்கோம், ஒயிட் சாஸ்லேயும் பண்ணிருக்கோம். ஃபுட் தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாங்க, எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் ஃபுட்டுக்காக எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாங்க ஃபுட்டு. இங்கே ஒரு புரிட்டோ இருக்கும், சூப்பராகும். சிக்கன் புரிட்டோ இருக்குது, வெஜ்ஜும் இருக்கும். எனக்கு சிக்கன் பிடிக்கும், நான்வெஜ்ஜாக பிடிக்கும். ப்ரைஸும் ஓகே, ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் சாப்பிட்ற மாதிரி ப்ரைஸு. மெக்டி, கேஎஃப்சி அந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ஆனால் இங்கே இருக்க ஃபுட்டு அங்கேயே இருக்கும். புதுசாக ஏதோ பனினின்னு ஏதோ சொன்னாங்க, அது எங்கேயுமே இருக்காது. இங்கே பெஸ்ட்டாக சம சீப் அண்ட் பெஸ்ட்டாக சூப்பராக கொடுக்குறாங்க. 100 ருபீஸ்க்கு சூப்பராக இருக்கும் பனினி. எந்த ஒரு ஃப்ளேவர்ஸ் இருந்தாலும் இது சூப்பராக இருக்கும் ப்ரோ. சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த கடை ஒரு தாரமான கடையாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கடையில் பனினின்னு ஒன்று விற்பாங்க, அது சூப்பராக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா பொரிட்டோ விற்பாங்க, ரெண்டுமே வேறு லெவலில் இருக்கும். அண்ட் என்னோடய வீடு வந்து டீனரில் இருக்கனால அடிக்கடி ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற கடை தான் இந்த ஷாஹித் ஹங்கர் ஹப் அப்படின்ற கடை. ஸோ இந்த கடையோட ஃபேமஸே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஐட்டம்ஸ் ஒரு மாடரேட்டான ரேட்டில் கொடுக்குறாங்க. அண்டு ஃபேமிலி பீஸாலாம் பார்த்தீங்கன்னா பீஸாவே ஒன்று வாங்கினீங்கன்னா 150 அந்த மாதிரி போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 5 பீஸா வந்து மொத்த ஃபேமிலி பீஸான்னு ஒன்று கொடுப்பாங்க. 5 பீஸா பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அண்ட் நிறைய காம்போ வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது இந்த கடையில், சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த கடைக்கு வந்திருக்கேன். ஸோ உள்ளே போய்ட்டு நானும் சாப்பிட்டு அப்படின்னு சொல்கிறேன். ஓனர் இருக்கார், அவர்கிட்டையும் பேசலாம், அண்ட் பப்ளிக்கிட்டையும் பேசலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உள்ளே போயிடுவோம். எஸ், ஒன்லி பார்சல் சர்வீஸ் மட்டும்தானா? இப்போ நம்ம எல்லாமே வந்து பார்சல் வாங்கிட்டு போயிட்டு மட்டும் சாப்பிட போகிறோம். ஸோ இதுதான் அந்த கடையோட அவுட்லுக், இப்படி தான் இருக்கும். அண்டு உள்ளே வந்து கிச்சனில் வந்து ஓனர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து நீ அப்படியே பேசிட்டு வாங்கிட்டு கிளம்பிடுவோம், ஓகேவா? என்னோடய பேர் முகமது சஃபீக். என்னோடய கடை வந்து 4 இயர்ஸ் இங்கே ரன் ஆகிட்டு இருக்கேன். கேட்டீங்க, கடை நேம் வந்து ஷாஹித் ஹங்கர் ஹப். நம்ம கடையில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மெனுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சாண்ட்விச், பீஸா, பர்கர், பாஸ்தா, மேகி, பிரெட் ஆம்லேட், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், நக்கெட்ஸ், அப்புறம் சிக்கன் லாலிபாப், கேஎஃப்சி ஸ்டைலில் தான் இருக்கும். நம்ம ஜிங்கர் பர்கராக இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிங்கர் பர்கர் தான். கஸ்டமர் நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. இதுக்கு முன்னாடி நான் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே. இந்த பிசினஸ் ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃபுட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம இந்த கடை ஓப்பன் பண்ணுறது. நீங்கள் சாண்ட்விச் பார்த்தீங்கன்னா 100 வெரைட்டிஸ் இருக்கும், பீஸா 20+ இருக்கும், பர்கர் 25+ பர்கர் கிட்ட இருக்குது. இன்னைக்கு வந்து சாப்பிட்றோம், நாளைக்கு வந்து வேறு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதுக்காக தான் நம்ம நிறைய வெரைட்டிஸ் ஆட் பண்ணியிருக்கோம். மொத்தமாக எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும்? 250+ இருக்கும் ப்ரோ, 250+ இருக்கும். இப்போ நம்ம ரீசெண்டாக புரிட்டோ ஒன்று ட்ரை பண்ணி லான்ச் பண்ணது சூப்பராக அது. அது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பனினி சூப்பராக இருக்கும். மற்ற கடையிலாம் பனினி இருக்குது, அங்கே எப்படி இருக்கும் நமக்கு தெரியல, ஆனால் நம்ம கடையில் பெஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் புரிட்டோ பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், வெஸ்டர்ன் ஃபுட் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். நம்ம கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும் அந்த பீஸ் புரிட்டோலாம். அதிலே வெரைட்டிஸ் வச்சுருக்கோம், 10+ வெரைட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் மெனுலாம் ஆர்டர் நான் ப்ரோக்கு சென்ட் பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அதில் 195 ஒரு காம்போ இருக்குது ப்ரோ, 195 காம்போ இருக்குது, 250 காம்போ இருக்குது. அதில் 3 பர்கர், ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், 4 சாண்ட்விச், 2 பீஸா, ஒரு ஃப்ரைஸு, இதெல்லாம் எது என்ன ஒன்று காம்போ சூஸ் பண்ணால் 250 தான் வரும் அதில். அப்புறம் ஃபேமிலியாக ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு 5 பீஸா வந்து காம்போ ரெடி பண்ணியிருக்கோம். அதில் 2 வெஜ்ஜு, 3 சிக்கன் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். சிக்கன், நூடுல் சாண்ட்விச், மட்டன் சாண்ட்விச், ப்ரான் சாண்ட்விச், எக் சாண்ட்விச், சாக்லேட் சாண்ட்விச்லாம் போட்டிருக்கோம். அதில் ஸ்வீட்டாக இருக்கும். அதுலேயே ஒவ்வொரு வெரைட்டி எடுத்துனே வச்சிக்கலாம், அதிலே ஒரு 10-10 வெரைட்டி இருக்கும். மயோகான், சீசி கான் அந்த மாதிரி நிறைய 10-10 வெரைட்டிஸ் இருக்கும். சிக்கன் எடுத்தாலும் தந்தூரி சிக்கன், பிபிக்யு சிக்கன் எல்லாமே ஸ்டஃபிங் தான் வரும். இதில் பாஸ்தா வந்து இப்போ ரெட் சாஸ்லேயும் பண்ணிருக்கோம், ஒயிட் சாஸ்லேயும் பண்ணிருக்கோம். இப்போ அடுத்து மேக் அண்ட் சீஸ் நம்ம ட்ரையல் போயிட்டுருக்கு. அதில் புளிச்சிக்கிட்டு அதுவும் மேக் அண்ட் சீஸ் நம்ம ரெடி பண்ணிடுவோம். அதில் பாஸ்தாலே ஒரு 20+ வெரைட்டிஸ் இருக்குது. அதில் இப்போ நம்ம கடை வந்து டீனர்ஸ் துரசாமி சபை பக்கத்தில் இருக்குது. நம்ம அரௌண்ட் 8 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பண்ணுறோம். டெலிவரி சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ்லேருந்து 50 ருபீஸ் வரைக்கும் தான் பண்ணுறோம். ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி அதிகமாக வாங்க மாட்டோம். கிண்டிலே நம்ம புதிய தலைமுறை பிஸ்கட் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம சேனலுக்கே பண்ணி தரோம். இப்போ நம்ம லாக்டவுன் டைம்னால 2 to 12 to 3, 6 to 9 ஓப்பன் பண்ணிட்டுருக்கோம். எப்போ நார்மல் டேஸ் ஆகுதோ 12 to mid-day 2:00 வரைக்கும் இருக்கும். நாங்கள் இப்போ லாக்டவுன் டைம்னால கவர்மெண்ட் டைமிங் மட்டும் ரன் பண்ணிட்டுருக்கோம். 12 to 3, 6 to 9. ஃபுட் வேஸ்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன பிரதர் அட்வைஸ் பண்ணுங்க? ஃபுட் தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாங்க, எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் ஃபுட்டுக்காக தான் எல்லாம் ஓடிட்டுருக்கோம். தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாங்க ஃபுட்டு.
இல்லாதவங்களுக்கு நீடியர்களும் கொடுத்துருங்க, ஃபுட்டு கொடுத்துருங்க. நான் வேலைச்சேர்லேருந்து வரேன், நிறைய ஷாப் போயிருக்கேன், ஆனால் இங்கே வந்து ஃபுட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். மெக்டி, கேஎஃப்சி அந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், அங்கே இருக்க ஃபுட்டு இங்கே இருக்கும், ஆனால் சீப் அண்ட் பெஸ்ட் அங்கே நல்லா ஒர்த்தாக இருக்கும். பனினின்னு எதாவது சொன்னாங்க, அது எங்கேயுமே இருக்காது, இங்கே பெஸ்ட்டாக சம சீப் அண்ட் பெஸ்ட்டாக சூப்பராக கொடுக்குறாங்க, எல்லாமே நல்லா தான் இருக்குது எனக்கு. ஆனால் மோஸ்ட்லி பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா பனினி தான். 100 ருபீஸ்க்கு சூப்பராக இருக்கும் பனினி. பீஸா சாப்பிட்றவங்க பீஸா தான் பிடிக்கும், பர்கர் சாப்பிட்றவங்க பர்கர் தான் பிடிக்கும். ஆனால் அது எல்லாமே பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பனினி தான். நான் இந்த கடைக்கு ஒரு வருஷமாக கண்டினியூவாக வந்துன்னு இருக்கேன். ஏன் வரேன்னா, இங்கே ஒரு புரிட்டோ இருக்கும், சூப்பராகும், சிக்கன் புரிட்டோ இருக்கு, வெஜ்ஜும் இருக்கும். எனக்கு சிக்கன் பிடிக்கும், நான்வெஜ்ஜாக பிடிக்கும். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் ரிவ்யூ பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ என்னென்ன ஐட்டம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன். அண்ட் இந்த கடையில் பர்கர், பீஸா அண்ட் பனினிலாம் நீங்கள் நிறைய பேர் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. சென்னையிலே வந்து ரொம்ப கம்மியான கடைகள் தான் வந்து இந்த பனினிலாம் விற்றுட்டு இருக்காங்க. பீட்ஸா வெரைட்டிஸ் இருக்குது, அண்ட் வந்து ஃப்ராப்பீஸ் இருக்குது, அண்ட் மொஜிட்டோ இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஐட்டம் வச்சுட்டு இருக்காங்க. ஒரு 200+ ஐட்டம், 5 பேருக்கு 5 பீஸான்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 பீஸா கொடுக்குறாங்க 500 ரூபாய்க்கு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடும், நான் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்கியிருக்க ஐட்டம் அதோடைய ப்ரைஸ் தான் சொல்லிடுறேன். ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு நான் எடுத்து காமிச்சிடறேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து சிக்கன் ஜிங்கர் பர்கர் இது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 135. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1-2 பர்கர் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து பன்னீர் பர்கர், பன்னீர் பாபிக்யூ, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன், ஒன்று வந்து 90, ஒன்று வந்து 95. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பீட்ஸா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து பனினி, ஓகேவா? ஸோ ரெண்டுமே இருக்குது, ரெண்டுமே காமிக்கிறேன் ஓப்பன் பண்ணி. முதல்ல அப்படி வச்சுருவோமா? ஸோ வச்சுருவோம், அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா 130 ருபீஸ். பீட்ஸாவும் அதே ப்ரைஸ் தான், பனினி இதே ப்ரைஸ் தான். ஸோ ரெண்டோட காஸ்ட்டும் அதுக்கான ஒர்த்து நீங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கும்போது பாருங்கள், அது உங்களுக்கு தெரியும். ஸோ இதான் வந்து இந்த புரிட்டோ. ஸோ இதுவும் வாங்கியிருக்கேன். சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கிடைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே சிம்பிளாக சின்ன குட்டி அவுட்லெட்டில் கொடுத்துட்ருக்காரு. அண்ட் இதுவும் வாங்கியிருக்கேன். ஸோ அடுத்ததாக ஃபைனலாக பார்த்திங்கன்னா பாஸ்தா. ஸோ இதை வந்து லாஸ்ட்டில் வச்சனால கொஞ்சம் அமைங்கியிருக்கு. ஸோ இதையும் வாங்கியிருக்கேன், இதையும் வச்சிடறேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மொஜிட்டோ வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 70 ருபீஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஸ்தா, இதை ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ ஹியர் இஸ் அ பாஸ்தா. அந்த ஆலிவ்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க, இப்போ தெக்கீழ் வச்சுருவோம். ஸோ ஹியர் இஸ் அ பாஸ்தா. ஸோ பாஸ்தாவும் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொக்கலி போட்ட அந்த பாஸ்தா இது. ஸோ இதை ட்ரை பண்ணிடுவோம். இது ஆக்சுவலாக வந்து ஒயிட் பாஸ்தா, இந்த சீஸி ஃப்ளேவர் இருக்குது. அண்ட் இந்த ப்ரொக்கலி பீசஸ் நீங்கள் பார்க்க முடியும், சாப்பிட சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அது இந்த பாஸ்தா லவர்ஸ்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். டேஸ்ட் வேறு லெவல். அண்ட் வந்து இதில் வந்து அந்த ஆர்கனோ அதெல்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெக்சிகன் சீசி ஃப்ளேவர் அது நல்லாவே தெரியுது. அண்ட் இந்த ஆலிவ்ஸ்லாம் போட்டு வேறு லெவல், எடுக்கெடுக்க ஜம்ப் ஆகுது. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த பீட்ஸா போயிடுவோம். இது பார்க்கும் போதே எடுத்து உடனே சாப்பிட்ணுன்ற மாதிரி இருக்குது. அண்ட் நார்மலாக வந்து சிக்கன் பீஸா நீங்கள் நிறைய கலர் சாப்பிட்ருக்கலாம். இவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் மசாலா வச்சு வச்சுருக்காங்க. ஸோ சிக்கன்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி பயங்கரமாக பண்ணுறாங்க. ஸோ இதில் ஒரு பீஸ் எடுத்துருவோம், எடுத்து நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்லேயும் காமிக்கிறேன். அப்படியே இதை ட்ரை பண்ணிடுவேன் அப்படின்னு பார்ப்போம். இது வந்து டேங்கியாக இருக்குது, அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்குது, சீஸி ஃப்ளேவரும் இருக்குது. மூணு மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், சூப்பராக ஆக்சுவலாக. அடுத்து இந்த பர்கர், இது வந்து 95 ருபீஸ் போட்டிருக்கு. என்ன சிக்கன், ரெகுலர் சிக்கன் பர்கரா இல்லைனா வந்து பன்னீர் பிபிக்யூவா அப்படின்றது எனக்கு தெரியல. அப்படியே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். அப்படியே ஓப்பன் பண்ணுறேன், பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பன்னீர் பீஸு, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெஜ் அந்த பேட்டி, ஸோ ரெண்டும் வச்சு உள்ளே சீஸும் போட்டு வேறு லெவலில் இருக்கு. சார், 95 ருபீஸ்க்கு நல்ல ஒர்த்து. ஸ்டஃபிங் செம்ம, இந்த சீஸ் பேட்டி அண்ட் பன்னீர் ராயல் டச்சு. பீட்ஸாவும் பர்கரும் வேறு லெவல். அடுத்து வந்து புரிட்டோ ஓப்பன் பண்ணிடுவோம். இதோட ப்ரைஸ் அவ்வளோ 150 இது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீல் அளவுக்கு இது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு சொன்னார். பெரிய ஒரு சப்பாத்தி மாதிரி ஒன்று பண்ணார், ஒரு ரோல், மைதா ரோல் மாதிரி. இதுதான் அதோடய ஸ்டஃபிங்கு, வேறு லெவலில் இருக்குது. அப்படியே உள்ள அமைக்கி மொத்தமாக ஒரு பைட் போய்டு அப்படின்னு பார்ப்போம். சிக்கனோட ஸ்டஃபிங் மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு ஒர்த்து இருக்குது, அந்த டேஸ்ட் ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுது. ஒரு 75 ருபீஸ் சவர்மாங்க, ரெண்டு வாங்கினா எப்படி இருக்கும், அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. அடுத்தது அந்த 135 பர்கர் ஓப்பன் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சிக்கன் பர்கர், ஒரு சீசி சிக்கன் பர்கர். இது இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து லெட்டியூஸோடு கொடுக்குறாங்க, ஐஸ்பர்க் லெட்டியூஸோடு வந்து நிறைய பேர் கொடுக்குறதில்ல, அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்பர்க் லெட்டியூஸோடு போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சிக்கன் பர்கர் வரும்னு போயிடுவோம்.
ஆக்சுவலாக வந்து ஸ்ட்ரைப்ஸ் பீஸ் மாதிரி ரெண்டு வச்சாங்க அண்ட் ரெண்டு சீஸ் வச்சாங்க. சூப்பராக இருக்கு. இது வந்து ரொம்ப சீஸியாக இருக்குது. இதில் வந்து அந்த பன்னீர் பீஸ் நம்ம வந்து பிபிக்யூ ஃபீல் அதெல்லாம் கிடையாது. ரொம்ப சீசி அண்ட் சிக்கன் அந்த ஒரு ஃபீல் கிடைக்குது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனினி இருக்குது. ஓகேவா, இந்த பனினியை ட்ரை பண்ணிவிடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பீஸா சாண்ட்விச் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நார்மலாக நீங்கள் பிரெட்டில் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீஸா லேயரை வந்து ரெண்டாக கட் பண்ணி அதில் வந்து ஒரு சாண்ட்விச் பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்குது. அண்ட் வந்து இது ஒருத்தங்க ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னா ஒன்று வாங்கி கூட நாலு பேர் ஷேர் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்டஃபிங்னா. இல்லைனா வந்து ஒரு ரெண்டு பேர் ஒரு நல்லா ஒரு சாண்ட்விச் சாப்பிட்ற அளவுக்கு ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக. ஒருத்தர் சாப்பிட்டீங்கன்னா ஒயர் ஃபுல் ஆகும், கண்டிப்பாக டம்மி ஃபுல் ஆகும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ ட்ரை பண்ணிடுவோம் எதுவும் அப்படின்னு பார்ப்போம். ஆனியன் அண்ட் சீஸ் ப்ளஸ் சிக்கன் அண்ட் ஐஸ்பர்க் லெட்டியூஸும் போட்டிருக்காங்க அண்ட் ஜலப்பினஸ்லாம் கூட போட்டிருக்காங்க. அது தெரியுது வெளியே வந்துட்டு. நான் பனினி ஆக்சுவலாக நானே சென்னையில் ஒரு இடத்துல சாப்பிட்ருக்கேன், சுடைமேட்டில் ஒரு கடையில் சாப்பிட்ருவோம். டேஸ்ட் கிளாஸியாக இருக்குது. அடுத்து இந்த இன்னொரு பர்கர், இதுவும் பார்த்தீங்கன்னா சிக்கன் பர்கர். இது ரெகுலராக வந்து சிக்கன் பேட்டி வச்சு செய்கிற பர்கர். ஓகேவா, ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 90 ருபீஸ். இது வந்து பிபி கிடையாது, சீசி சிக்கன் பர்கர் ரெகுலர் ஆனாது. ஓகேவா, ஃபஸ்ட் ரவுண்டு எப்படி இருந்து பார்த்துருவோம். இதுலேயும் அந்த பனிலையும் கிட்டத்தட்ட சேம் மயோ அந்த மாதிரி ஸ்டஃபிங்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் என்ன, அதில் வந்து நிறைய அந்த ஸ்டஃபிங்க்காக நிறைய ஐட்டம்ஸ் வைக்கல, லைட்டாக லட்டியூஸ் அந்த பேட்டி அண்ட் மயோட பேக் பண்ணிடுவாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கு. இது எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்கர்னால் ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன் அந்த பன்னீர் பர்கர், அது செம்மையாக இருந்தது. எல்லாத்தோட டேஸ்ட்மே நல்லாயிருக்கு அண்ட் குவாலிட்டி வைஸ் அண்ட் வந்து காஸ்ட் மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக மாதிரி தான் தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம கொடுக்குற விலைக்கான ஒர்த்து கண்டிப்பாக இருக்கும். அண்ட் வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனில் மோஸ்ட்லி எல்லாருமே ஆன்லைன் டெலிவரி பார்ட்னர்ஸை தேடி தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்னு வரும்போது இது வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் டெலிவரி பார்ட்னர் ஃபீயை வந்து ரொம்ப வந்து கம்மி பண்ணலாம். ஸோ அந்த கடையில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த போத்திஸ் ஆப்போசிட்டில் வர சப்வே இறங்கணும். அந்த சப்வே இறங்கி ஏறி கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அந்த கடை இருக்கும். அண்ட் மேப் லொக்கேஷன் டீல்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன். ஈவன் வந்து நீங்கள் ஃபோன் புக்கிங் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறீங்கன்னா நான் அதுக்கான காண்டாக்ட் நம்பரும் போடுறேன், டேரெக்டாக கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். கால் ஆர்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, ஈவன் ஜொமேட்டோலேயும் இருக்காங்க. ஸோ டில் தென் ஸ்டே வித் பகோடா பாய்ஸ். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நட்புடன் பகோடா பாய்ஸ். 365 நாளைக்கு தியேட்டரில் ஷெட்யூல் போட்டு இதில் வச்சுருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலம் தானா.